ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கரியர். இந்த வீடியோவில் ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து டைரக்ட் ஜாப் ஓப்பனிங் பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த ஜாப் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் ஆஃபர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப் பொசிஷனுக்காக ஹையர் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஜாபில் போய் செட்டில் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. உங்களோட டிகிரி, ரெஸ்யூம், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்டர்வியூக்கு குவாலிஃபயர் பண்ணுவாங்க. இந்த சிட்டுவேஷனில் ஒரு ஃப்ரெஷர் பிகாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ளூ ஸ்டாக்ஸில் டெக் ஜாபில் பிளேஸ் ஆகிட்டாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தாக் ஜோஷி. காமர்ஸ் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலில் ஜாயின் பண்ணிட்டாரு. சர்தாக் ஒரு காமர்ஸ் பேக்ரவுண்டில் படிச்சுட்டு எப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலில் ஜாயின் பண்ணார், ரெண்டு சிம்பிளான ரீசன் தான், அவரோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சர்தாக் பார்த்திங்கன்னா கோடிங்கில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக இருந்தார். ஆல்தோ பிகாம் தான் ஸ்டடி பண்ணியிருந்தாலும் அவரோட இன்ட்ரெஸ்ட்னால சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை கரியராக அவர் சூஸ் பண்ணிட்டாரு. இது எல்லாமே ரீலெவல் மூலியமாக அவர் கெட் பண்ணார். அவங்க கண்டக்ட் பண்ணுற ஒரு சிம்பிள் டெஸ்ட் அட்டன் பண்ணி அவரோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி ப்ளூ ஸ்டாக்ஸில் வெறும் 15 நாளுக்குள்ளே பிளேஸ் ஆகிட்டாரு. அதுவும் ஒரு நல்ல சேலரியில் அவர் பிளேஸ் ஆகிட்டாரு. சர்தாக் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இப்போது அவரே ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறிட்டார். ரீலெவல் கரண்ட்டில் ஒவ்வொருத்தான ஜாபை டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதில் 6.5 lakh பீப்புள் பார்த்தீங்கன்னா ரீலெவல் டெஸ்ட் எழுதி அட்டன் பண்ணியிருக்காங்க. ரீலெவல் இப்போ புதுசாக கண்டென்ட் ரைட்டிங் ஜாபை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்டக்ட் பண்ணுற 18 கேட்டகரியில் உங்களுக்கு சூட்டபுளான கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணி லைக் சேல்ஸ், ப்ரோக்ராமிங், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், அனலிட்டிக்ஸ், HR இது ரிலேட்டடாக ஜாபில் நீங்களும் பிளேஸ் ஆகலாம். சர்தாக் எழுதி ப்ளூ ஸ்டாக்ஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிளேஸ் ஆகிட்டாரு. அண்ட் உங்களுக்கான கேட்டகரியை நீங்களே சூஸ் பண்ணி டெஸ்ட்டை கிளியர் பண்ணி நல்ல கம்பெனியில் நீங்களும் பிளேஸ் ஆகலாம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெலிபெர்ஃபார்மன்ஸ் இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 12th டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் மினிமம் 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் கேண்டிடேட்டுக்கு 17,000 CTC பெர் மந்த் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ESI அண்ட் PF இன்க்ளூட் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேக் ஹோம் சேலரியாக ஃப்ரெஷர் கேண்டிடேட்டுக்கு 15,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 25,000 வரைக்கும் CTC உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேக் ஹோம் பார்த்தீங்கன்னா 17,000 21,000 வரைக்கும் உங்களுக்கு டேக் ஹோம் சேலரியாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாப் பொசிஷனுக்காக கேட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ஜாபுக்காக கேட்டிருக்காங்க. ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இமெயில் அண்ட் சேட் ப்ராசஸ், நான் வாய்ஸ் ப்ராசஸ்க்காக வேலைக்கே எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு இங்கிலீஷில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் BPO பேக்ரவுண்ட் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. HR ரவுண்ட், AM கேட் டெஸ்ட், ஆப்ரேஷன் ரவுண்ட் இந்த 3 லெவல்லையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ரெண்டு ப்ராசஸும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப் லொக்கேஷனுக்காக ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் 52 இந்த லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெலிபெர்ஃபார்மன்ஸ்லேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்யூர்மெண்ட். இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா அவங்க பார்த்தீங்கன்னா டைரக்ட் வாக்இன் இன்டர்வியூ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. வாக்இன் இன்டர்வியூக்கான டேட் அண்ட் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் நம்பரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்டாக்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மார்னிங் 10 AM டு 5 PM இன் பிட்வீன் இந்த டைமில் மட்டும் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக் இன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அவங்க கேட்டிருக்க ரிக்யர்மெண்ட்ஸ் உங்கள் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆனால் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.